அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்கடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அடுத்த 3 மணியத்தில் 19க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணியத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணியத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். லட்சத்தீவு பகுதி மற்றும் அதையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கடல் மற்றும் அணையொட்டிய பகுதியில் ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் கட்டாயம் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அணை சுற்று வட்டார பகுதியில் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள், திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்று வட்டார மலைப்பகுதியில் கட்டாயம் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி அதனை சுற்று வட்டார பகுதிகளில் நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசு முதல் மிதமலையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 29 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.